السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه إلى يوم الدين. أما بعد، أنبو الله سعود رجلي இன்றைய தஃப்சீர் பாடம் இன்று நாம் படிக்கக்கூடிய தஃப்சீர் சூரா சூரத்துல் துஹா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லுஹா. வல்லைலி இதா ஸஜா. ما ودعك ربك وما قلى. وللآخرة خير لك من الأولى. ولسوف يعطيك ربك فترضى. ألم يجدك يتيما فآوى. ووجدك ضالا فهدى. ووجدك عائلا فأغنى. فأما اليتيم فلا تقهر. وأما السائل فلا تنهر. وأما بنعمة ربك فحدث. சூரத்துல் துஹா. துஹா என்பது முற்பகலை குறிக்கக்கூடிய அதிகாலை நேரம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இதற்கு முன்பும் நாம் படித்திருக்கிறோம், தன்னுடைய ஹல்குகள் மீது, படைப்புகள் மீது சத்தியம் பண்ணி சில செய்திகளின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுவதற்காக அப்படி அல்லாஹு தஆலா இதற்கு முதலும் பல சூறாக்களிலே அல்லாஹு தஆலாவுடைய அந்த சத்திய வார்த்தைகளை கொண்டு ஆரம்பித்த சூறாக்களை நாம் படித்தோம். வல் அஸ்ர், வத்தீன் போன்ற அந்த சூறாக்கள். அதுபோன்று தான் இங்கே அல்லாஹு தஆலா வல்லுஹா, லுஹாவுடைய நேரம், அதாவது முற்பகல். சில தஃப்ஸீர்களிலே இதற்கு லுஹாவுடைய நேரத்தை கொண்டு அல்லாஹ் சத்தியம் பண்ணினாலும் இது பகல் நேரம் முழுவதையும் குறிக்கும், பகல் நேரம் முழுவதையும் குறிக்கும். வல்லுஹா. வல்லைலி இதா சஜா, இன்னும் இரவு நேரத்தின் மீதும் இரவின் மீதும் சத்தியமாக. இதா சஜா, அது ஒடுங்கிவிட்டால், அதாவது இரவுடைய நேரம் வரும்போது மனிதர்கள் அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாம் என்ன செய்வாங்க, அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு, ஊர்வனங்கள், மிருகங்கள், பறவைகள், அதுபோல மனிதர்கள் சில ஊர்வனங்கள் என்ன செய்யும், விரைவில் இறைதடுவதற்காக வெளியே வரலாம். ஆனால் பொதுவாக இறைவனுடைய படைப்புகள் பகல் நேரத்திலே தன்னுடைய இறைகளை தேடுவதற்கு அலைந்து திரிந்த அந்த படைப்புகளும் மனிதர்களும் எல்லாம் இந்த இரவிலே இதா சஜ்ஜானா ஒடுங்கிவிட்டால், அமைதியாகிவிட்டால், அதனுடைய இரவு இருள் அதிகமாகிவிடும் அந்த நேரத்தில் எல்லோரும் அவனுடைய அவருடைய இடங்களுக்கு சென்று விடுவார்கள். அதே அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகிறார். இந்த செய்தி அல்லாஹு தஆலா சத்தியத்தை சொல்லிவிட்டு அவன் சொல்ல வந்த செய்தி என்ன, அவன் முக்ஸமு பிஹி, எதை கொண்டு என்ன என்ன காரியத்திற்காக அல்லாஹு தஆலா இந்த சத்தியத்தை சொன்னான்ங்கிற அந்த செய்தி, மா வத்தஅக ரப்புக வமா கலா, உம்முடைய ரப்பு உங்களை விட்டுவிடவும் இல்லை. வமா கலா, வஹியை தாமதப்படுத்தி உங்களை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா கோபப்படவும் இல்லை. மா வத்தஅக ரப்புக, உம்முடைய ரப்பு உங்களை விட்டுவிடவும் இல்லை. அதே போன்று உம்முடைய ரப்பு உங்களை உம்மை என்ன கோபப்படவும் இல்லை. மா கலா, மா வத்தஅக என்றால் உங்களை அல்லாஹு தஆலா கைவிட்டுவிடை, மா தரக்கக என்ற அர்த்தம். ஒமா கலா என்றால் அல்லாஹு தஆலா மா அபகலக, இதைத்தான் அல்லாஹு தஆலா எங்கே சொல்ல வருகிறார். அப்படி என்றால் என்ன, உங்களை அல்லாஹு தஆலா விட்டுவிடவும் இல்லை. மா வத்தஅக, உங்களை விட்டுவிடவில்லை. ரப்புக்கு, உம்முடைய ரப்பு
வமாக்கலா இன்னும் உங்களை அல்லாஹு தஆலா கோபிக்கவும் இல்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்னவென்றால், இவனுடைய இந்த வசனம், இந்த வசனம் இறங்கியதற்கான சபபு நுஸூல் காரணம் என்னவென்றால், புகாரியில முஸ்லீமில திருமதியில வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வரக்கூடிய காலம் தாமதமாக இருந்தது, கொஞ்ச காலம் வரவில்லை. அப்போது இணை வைக்கக்கூடியவர்கள் சொன்னார்கள், முஹம்மதுடைய ரப்பு முஹம்மதை விட்டுவிட்டார் என்று சொன்னவுடன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்குகிறான். வல்லுஹா வல்லைலி இதா சஜா, துஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக, இன்னும் இரவு இரவின் மீதும் சத்தியமாக அது அமைதியாகிவிட்டால் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லான், மா வத்தாக ரப்புக, உம்முடைய ரப்பு, உங்களின் ரப்பு உங்களை விடவும் இல்லை, வமா கலா உங்களை கோபிக்கவும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை பற்றி முஷ்ரிக்கீன்கள் கொண்டிருந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்குகிறார். இப்போ இந்த ஆயத்து போன்று அல்லாஹு தஆலா வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா, இதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா என்ன சொல்லான், வல்லைலி இதா யக்ஷா, இரவு இரவின் மீது சத்தியமாக அது ஹஷியை மூடிக்கொண்டால் இருளை, வன்னஹாரி இதா தஜல்லா, பகல் நேரத்தின் பகல் மீதும் சத்தியமாக அது தெளிவாகி அந்த இருள் நிறை போய் தெளிவாக ஆகிவிட்டால் என்று இந்த வல்லுஹா வல்லைலி இதா சஜா என்பது போன்று அந்த இந்த செய்தியிலையும் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அந்த ஆயத்திலையும் சூரத்துல் லைல்ல இதுக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய அந்த சூறாவிலே வல்லைலி இதா யஹ்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா என்று சொல்வதும் இந்த சூறா இந்த இரண்டு ஆயத்தும் கிட்டத்தட்ட ஒரே மான ஒரே கருத்தை கொண்டது. பிறகு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், வலத்தாருல் ஆஹிரத்து வலத்தாருல் வலல் ஆஹிரத்து ஹைருல் லக மினல் ஊலா, அப்படி என்றால் ஆஹிரா மறுமை நாள், தாருல் ஆஹிரா இருக்கிறதே உங்களுக்கு ஹைருல் லக உங்களுக்கு சிறந்தது, மினல் ஊலா, ஊலா என்றால் முந்தியதை விட, முந்தியது என்றால் என்ன, முந்தியது என்றால் உலகத்தை விட, உலகம் முந்தியது மறுமை பிந்தியது ஆஹிரா அது கடைசியாக வருவது, முதல்ல வாரது உலகம் அதே தந்தத்தில் ஆஹிரா ஊலா என்று சொல்கிறார். வலல் ஆஹிரத்து இந்த உலகம் இருக்கிறதே மறுமை இருக்கிறதே அது இந்த உலகத்தை விட உங்களுக்கு என்னது சிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும லா ஆயிஷா இல்லா ஆயிஷல் ஆஹிரா, வாழ்க்கை என்றால் அது மறுமை வாழ்க்கை தான். இன்னத் தாரல் ஆஹிரத லஹியல் ஹயவான், மறுமை வாழ்க்கை தான் உண்மையானது என்று அல்லாஹ் சொல்வது போல இங்கே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார், மறுமை வாழ்க்கை தான் உங்களுக்கு என்னது இந்த உலகத்தை விட சிறந்தது, மறுமை வாழ்க்கை இந்த உலகத்தை விட சிறந்தது. முஸ்னத் இமாம் அஹ்மதிலே வரக்கூடிய ஒரு செய்தி, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை தொட்டு இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாயில, அதாவது ஈச்சம்பாயில சாய்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்களுடைய விழா பகுதியில் அந்த பாயிலுடைய தடம் பதிந்திருந்தது, அந்த பாயுடைய தடம் நபி அவர்களின் அந்த விழா பகுதியில் பதிந்திருந்தது. நபி அவர்கள் தூக்கத்தில் இருந்து விழித்த போது நான் நபி அவர்களின் அந்த விழா பகுதியை தடவினேன். பிறகு சொன்னேன், அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் எங்களுக்கு அனுமதி எனக்கு அனுமதி தந்தால் உங்களுக்கு நாங்கள் இந்த பாய் மீது ஒரு விரிப்பை விரிக்கலாமே, அப்படி என்று நபி அவர்களிடத்தில் அனுமதி கேட்டார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாலி வலித் துன்யா, எவ்வளவுக்கு சோசு எனக்கு என்னதுக்கு, நம்மளாம் இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு முடியாது, அந்த சிந்தனைக்கு நம்ம இன்னும் வரலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யாவுக்கு கொடுத்திருந்த அந்த மதிப்பு, துன்யாவுக்கு கொடுத்திருந்த மதிப்பு, மாலி வலித் துன்யா இன்னமா மசலி வமசலு துன்யா, எனக்கு உதாரணமும் இந்த உலகத்துக்குரிய உதாரணமும் எப்படி என்றால், கராக்கி பின் ஒரு பிரியாணியைப் போல, லல்ல தஹ்த ஷஜரா,
ஒரு மரத்தின் கீழே நிழல் தேட அந்த மரத்தின் கீழ் அமர்ந்தான். சும்மராக, பிறகு ராகத்தெடுத்து ஒத்தரக்கா அல்லது அந்த மரத்தில் காலை நேரத்தில் அந்த நிழல் பெற்று அதை விட்டும் என்ன செய்துட்டார், விட்டு விட்டு அவர் போய்விட்டாரே அவரை போல. அப்போ என்ன சொல்லுவாங்க சல்லா சொல்லம், உலகத்துக்கு ஏன் இவ்வளவுக்கு நாம் சிரமம் எடுக்க, இதில் எப்படியாவது வாழ்ந்துட்டு போவோம், எப்படியாவது வாழ்ந்துட்டு போவோம். எப்படி என்றால், ஒரு பிரியாணி அந்த காலத்தில் உள்ள ஒரு உதாரணம். இப்போ இந்த காலத்துக்கு நமக்கு என்ன செய்யும், இது பொருந்தும், இந்த காலத்துக்கு இது பொருந்தும். ஒரு பிரியாணி பிரயாணம் மேற்கொள்ளும் போது அந்த பிரயாணத்திலே அவனுக்கு ஏற்படக்கூடிய களைப்பை நீக்கிக் கொள்வதற்காக ஒரு மரத்தின் நிழலை நாடுகிறான். அந்த மரத்தின் நிழலில் கொஞ்சம் நேரம் ராகத்தெடுத்துட்டு வல்ல தகத சஞ்சலத்தின் தும்மராக ஒத்தரக்கா அந்த மரத்தின் நிழலில் நிழல் எடுத்துட்டு அதை விட்டுட்டு என்ன செஞ்சான், அவன் போய்விட்டான். அது மாதிரி தான் இந்த உலகம் ஒரு மரத்தின் கீழே நிழல் பெறுவது போன்ற ஒரு இடம்தான். ஒரு பிரியாணி அந்த மரத்தை வந்து என்ன செய்ய மாட்டான், பெரிய மரமாக இருக்கிறது, நிழல் அதிகம் உள்ள மரமாக இருக்கிறது, காற்று வீசுகிறது, இந்த இடத்திலே உட்கார்ந்துருவோம் என்று அவன் போக வந்த இடத்தை மறந்து அந்த இடத்திலே உட்கார்ந்துருவானா, இல்லையே. அவனுக்கு தேவை அவன் போகிற இடத்தை அடையணும். அப்போ அந்த மாதிரி தான் இந்த உலகம் என்பது ஒரு மரத்தின் கீழே நிழல் புற வந்த இடம் போன்றது தான். கொஞ்ச நாளைக்கு இந்த உலகத்திலே வாழ வேண்டி இருக்கிறது, நம்முடைய நோக்கம் மறுமைதான், ஏன் இதற்கு இவ்வளவுக்கு நாம் சிரமம் கொள்ள வேண்டும், தேவையில்லை விட்டுடுங்க அப்துல்லா இப்னு மசூத் அவர்களே என்று சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய அந்த கருத்துக்கு விடையாக இந்த செய்தியை சொன்னார்கள். இது முஸ்னத் இமாம் அஹ்மதிலே வந்தது போல சுனன் திருமதி இப்னு மாஜா போன்ற அறிவிப்புகளிலேயும் வருகிறது. ஹசன் சஹி என்று இமாம் திருமதி ரஹமத்துல்லா அலைஹிம் சொன்னாங்க. இப்போ நிறைய செய்திகளை பார்க்குறோம், இந்த உலகத்துக்காக நேரத்தை அதிகமாக செலவழிக்கக்கூடாது, கிடைப்பதை பெற்று கொண்டு போக வேண்டும். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய இரண்டு தோள்பியத்திலேயும் கையை வைத்து எனக்கு சொன்னார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு சபீல், இந்த உலகத்திலே ஒரு கரீபை போன்று அல்லது ஒரு ஆபிரு சபீல் ஒரு பிரயாணியை போன்று நீங்கள் இருக்க வேண்டும். கரீப் என்றால் ஒரு புதிய ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு மனிதன், அந்த ஊரை பற்றி இவருக்கு எந்த அறிமுகமும் இல்லை, அந்த ஊரில் யாரையும் இவருக்கு தெரியாது, அந்த ஊரில் உள்ளவர்களுக்கும் இவரை தெரியாது. அந்த ஊருக்கு நம்ம போனோம்னா என்ன செய்வோம், எந்த நோக்கத்துக்காக போனோமோ அதை முடிச்சுட்டு சீக்கிரமாக திரும்ப பார்ப்போமா இல்லையா, என்ன யாருமே இல்லை, பார்க்குற முகமெல்லாம் புதிய முகம், எந்த இடமும் நமக்கு தெரியாது, அவங்களுடைய அந்த ஊருடைய அமைப்பு அந்த ஊருடைய உணவு ஊருடைய அந்த எதுவுமே நமக்கு பழக்க வழக்கம் ஒன்றுமே தெரியல, என்ன செய்வோம், அங்கே இருக்கி பார்ப்போமா அல்லது அங்கே போய் இன்னொருவருடைய சொத்தை எனக்குரிய எனக்காக பார்ப்போமா, இல்லை முடிச்சுட்டு சீக்கிரம் வர பார்ப்போமா இல்லையா, அந்த ஊரில் போய் என்ன செய்வோம், எப்படியாவது கிடைக்கிற உணவை சாப்பிட்டுட்டு கிடைக்கிற இடத்துல தங்கிட்டு விஷயத்தை முடிச்சுட்டு வர பார்ப்போம். இப்படித்தான் இந்த உலகத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளணும் விபுணுமர் அவர்களே. இந்திலே உட்கார்ந்துக்கிட்டு இங்கேயே ஆட்சி பிடிச்சிக்கிட்டு இங்கேயே சண்டையை பிடிச்சிக்கிட்டு இங்கே இதே லட்சியமாக வாழக்கூடாது. நம்முடைய நோக்கம் மறுமை வாழணும், உலகம் தேவை, மரத்தின் கீழே நிழல் பெறுவது போன்று கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இடம்தான் இது, அப்படி வச்சுக்கோங்க. அல்லது ஆபிரு சபீல், ஆபிரு சபீல் என்றா பிரியாணி, இந்த ஊர்லேருந்து எந்த இடத்துக்கு போகிறாரோ அந்த இடைப்பட்ட நேரத்தில் அவர் என்ன செய்ய மாட்டார், எங்கேயும் இறங்க மாட்டார், நிற்க மாட்டார், ரெஸ்ட்டுக்காக இறங்குவார், போய்கிட்டே இருப்பார், பிரயாணத்தை மேற்கொண்டே இருப்பார். அப்படி இருங்க, இப்போ அந்த நேரத்தில் என்ன செய்வார் மனிதன், கிடைக்கிறது சாப்பிட்டுக்கிட்டு எப்படியாவது நம்முடைய இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம்னு பார்ப்பாங்களா இல்லையா. அப்போ இந்த உலகம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போங்க, இங்கே எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும், இதில் எல்லாம் ராகத்து பெற்றணும் பார்க்கக்கூடாது. அப்போ மறுமை நம்ம இழக்க வேண்டி வரும், அல்லது மறுமைக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டி வரும், நம்ம நோக்கம் மறுமைதான் அப்படிங்கிற செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லுவார்கள். சொன்னதுக்கு பிறகு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு மற்றவர்களுக்கு சொல்லுவார்களாம், இதா அம்சைத ஃபலா தன்தரி சபா, நீங்கள் மாலையானால் காலையை எதிர்பார்க்க வேண்டாம், நீங்கள் காலையானால் மாலையை எதிர்பார்க்க வேண்டாம். இந்த உலகத்திலே வாழும்போதும் நீங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கும் போது அமல் செய்ய பாருங்க, மறுமைக்கு மறுமைக்கு நிறைய தேட பாருங்க, உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால மௌத்தி, இந்த உயிர் வாழ்க்கையிலே நீங்க வந்து தேடுங்க மறுமைக்கு மௌத்து வர்றதுக்கு முன்னால அப்படின்னு சொல்லி
இப்போ நம்ம இல்லாமல் மக்களுக்கு சொல்வார்களா மற்றவர்களுக்கு. ஆக இந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உலகம் நோக்கமல்ல மறுமை நோக்கமாக நினைத்து வாழ வேண்டும். வல சௌஃப யோதீக ரப்புக ஃபதர்வா. சௌஃப சௌஃப அப்படி என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு முதாரியான ஃபியலில் சௌஃப என்கிற வாசகம் அல்லது சீன் என்கிற வாசகம் வந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இனி ஃபியூச்சர்னு அர்த்தம், இனி நடக்க போகும்னு அர்த்தம். ஒரு முதாரியான ஃபியலில் வந்து அந்த முதாரியான ஃபியலை வந்து சொன்னால் அதுக்கு ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, இனி நடக்கும் என்று அர்த்தம். யஅக்குலு ஜெய்துன் யஅக்குலு அப்படி என்றால் ஜெய்து சாப்பிடுகிறான் என்று சொல்லலாம், அல்லது ஜெய்து சாப்பிடுவான் என்று சொல்லலாம். ஜெய்துன் சௌஃப யஅக்குலு அவ் அல்லது சயஅக்குலு. ஜெய்து சௌஃப யஅக்குலு, ஜெய்து வந்து இனி சாப்பிடுவான் அல்லது சயஅக்குலு இனி சாப்பிடுவான். அப்போ இப்போ இல்லை, இப்போ அதாவது தற்போது என்ற வாசகம் அதில் கொடுக்கக்கூடாது. அப்போ சீன் சௌஃப கல்லா சௌஃப தாலமூன சும்ம கல்லா சௌஃப தாலமூன் சயகூலு சுஃபஹா. யகூலுனா சொல்லுவான் சொல்லுகிறான், சயகூலு சுஃபஹா மடையர்கள் சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் ச. அதே மாதிரி கல்லா சௌஃப தாலமூன சும்ம கல்லா சௌஃப தாலமூன் அவ்வாறல்ல, சௌஃப தாலமூன் பின்னால் நீங்கள் அறிவீர்கள். சும்மா தாலமோன் மட்டும் சொன்னால் இப்போ அறிகிறீர்கள் அல்லது பிறகு அறிவீர்கள் என்று சொல்லலாம். சௌஃப வந்தால் இனிமேல் தான். ஓகே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லான் வல சௌஃப யுதீக இனிமேல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். ஃபதர்லா ரப்புக யுதீகன்னா உங்களுக்கு கொடுப்பான், ஆதா யுதி ரப்புக உங்களுடைய ரப்பு, ஃபதர்லா நீங்கள் அதை என்ன செய்வீங்க பொருந்திக் கொள்வீங்க. அப்போ நீங்கள் பொருந்துகிற அளவுக்கு அல்லாஹ் கொடுப்பார். அப்படி என்றால் மறுமை வாழ்க்கையில் அல்லாஹ் தரக்கூடிய அந்த ஞாமத்துகள் அறக்குடைகள் இருக்கிறதே அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் அதை பொருந்துகிற அளவுக்கு அல்லாஹ் கொடுப்பான். வைதாரா ஐத்த சம்மரா ஐத்த ஐமன் வமுல்கன் கபீரா. அங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அறக்குடைகளா பெரிய அரசாட்சி அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் என்று அல்லாஹ் பொதுவாக சொல்லலாம் இல்லையா. அப்போ ரசூல்லா அவங்களுக்கு பிரத்யேகமாக அல்லாஹு தாலா இந்த செய்தியை சொன்னான். சில ரிவாயத்துகளில் சில தஃப்சீர்களில் இதுக்கு உங்களுக்கு கொடுப்பான் என்றும் உங்களுடைய உம்மத்துக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப என்ன செய்வீங்க புரிஞ்சு கொள்வீங்க அந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லாங்க, இந்த இடத்துல ரசூல்லா உங்களுடைய ரசூல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்துக்கு செய்யக்கூடிய ஷஃபாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் விஷயத்திலே அல்லாஹ் சொன்ன இந்த செய்தியை சொல்கிறார், ஃபமன் தபியானி ஃப இன்னஹு மின்னி ஒமன் அசானி ஃப இன்னக கஃபூர் ரஹீம். என்னை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள், எனக்கு மாறு செய்கிறவர்களுக்கு இனி அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னித்து விடுவாயாக உங்களுடைய குற்றத்தை, நீ கஃபூர் ரஹீமாக இருக்கிறாய். பிறகு இந்த ஈசா அலை இஸ்லாம் அவர்களுடைய அந்த விஷயத்தில் அல்லாஹ் சொன்ன செய்தியையும் நபி அங்கோதினாங்க. இப்ராஹிம் அலை இஸ்லாம் தன்னுடைய உம்மத்தை பற்றி சொல்லக்கூடிய செய்தியையும் ஆயத்தையும், ஈசா அலை இஸ்லாம் தன்னுடைய உம்மத்தை பற்றி சொன்ன அந்த செய்தி, இன் துஆதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், அல்லாஹ் அவர்களுக்கு நீ தண்டித்தார் என்னுடைய உம்மத்துக்கு அவர்களுடைய அடியார் தான், வைன் தகுஃபிர் லஹும் நீ அவர்களை மன்னித்தால் ஃபஇன்னக அந்தல் அஸீஸுல் ஹகீம் எல்லோரையும் மிகைத்தவனும் நுண்ணிய அறிவுள்ளவனுமாக இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். அப்போது அல்லாஹும்ம உம்மச்சி அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை பார்த்துக்க, என்னுடைய உம்மத்தை பார்த்துக்க. அப்போ அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹி இஸ்லாம் அவர்களுக்கு சொன்னான், ஜிப்ரீலே அலைஹி இஸ்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று அல்லாஹ் எல்லாவற்றையும் மறந்திருந்தும் சொல்லுவானாம், அவர்களிடத்தில் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேளுங்கள். ஜிப்ரீல் அலைஹி இஸ்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் அது பற்றி. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு ஆயத்து விஷயத்தையும் சொல்லி இதனால் தான் நான் அழுதேன் என்று சொன்னபோது ஜிப்ரீல் அலைஹி இஸ்லாம் போய் அல்லாஹ்விடத்தில் அது பற்றி சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னானாம், ஜிப்ரீல் அவர்களே அலைஹி ஸலாம் நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று சொல்லுங்கள், உம்முடைய உம்மத்திலே விஷயத்திலே உங்களை நான் புரிந்து கொண்டேன், உங்களுக்கு கஷ்டம் வரும் விஷயத்தில் நடந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லுங்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட அவர்களின் உள்ளத்திலே சந்தோஷம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான், சந்தோஷத்தை ஏற்படுத்தினான்.
அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் அவர்களுடைய எதிரிகளை வென்று அவர்கள் இந்த தீனை பரப்பக்கூடிய பல வெற்றிகளை பெற்ற அதிலே மக்கா வெற்றி, உதவியா உடன்படிக்கை வெற்றி போன்ற வெற்றிகளை கொடுத்து சந்தோஷப்படுத்தினான். இதுபோன்று நாளை மறுமையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அஷ்ஷஃபாத்துல் உதுமா உயர்ந்த அந்த ஷஃபாத்தை கொடுப்பான். எல்லா நபிமார்களும் தனக்கு முடியாது என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்களை தான் கடைசியாக மக்கள் வந்து அணுகுவார்கள். நபி அவர்கள் சுஜூதிலே விடுவார்கள். அல்லாஹு தாலா நபி அவர்களை பார்த்து, முகமது அவர்களே சல்லல்லா அலி சொல்லமுடைய தலையை எழுப்பி நீங்கள் கேளுங்கள், கொடுக்கப்படும். சல்லல்லா அலி சொல்லனுடைய ஷஃபாத்தை ஆரம்பிப்பார்கள். இப்படி அந்த மாதிரி உங்களுடைய மனசு சந்தோஷப்படக்கூடிய பொருந்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நாம் என்ன செய்வோம், நேமத்துகளை வழங்குவோம். உங்களுடைய உம்மத்துடைய விஷயத்திலே இந்த உயர்ந்த ஷஃபாத்தை தந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவோம் என்கிற கருத்துக்களை கொண்ட செய்தி அல்லாஹு தஆலா இங்கே சொல்லிவிட்டு சொல்கிறான். அலம் எஜித்து கயீமன், அலம் எஜித்து க எத்தீமன் ஃபஆவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கும்போது, அப்போதிருந்து நபி அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலே ஏற்பட்ட பல கஷ்டங்களில் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா செய்த உதவிகளை பற்றி சொல்கிறான். அலம் எஜித்து க எத்தீமன் ஃபஆவா, அலம் எஜித்து க உங்களை அல்லாஹு தஆலா பெற்றுக்கொள்ளவில்லையா, எத்தீமன் தந்தை இல்லாதவர்களாக. ஃபஆவா அல்லாஹ் உங்களை என்ன செய்தான், உங்களை பொறுப்பேற்றக்கூடிய பொறுப்பேற்கக்கூடிய அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்தானா இல்லையா. ஆவாண்டா நம்ம என்ன அணைத்து கொள்வது, அந்த அந்த கஷ்டத்திலேருந்து அவர்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு வழங்குவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும்போது தந்தை இல்லாமல் தான் பிறக்கிறாங்க. தாயுடைய வயிற்றிலே அவர்கள் குழந்தையாக இருந்தபோதே தன்னுடைய தந்தை அப்துல்லா அவர்களை அவர்கள் இழந்து விட்டார்கள். தந்தை இல்லாமல் பிறந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்களுடைய தாயார் 6 வயது வரைக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க, வளர்த்து வராங்க. தங்களுடைய தாயாரின் 6 வயதில் தன்னுடைய 6 வயதில் தன்னுடைய தாயை இழக்கிறார்கள். அதுக்கு பிறகு தன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலீப் அவர்கள் நபி அவர்களை பொறுப்பெடுக்கிறார்கள். நபி அவர்களுடைய 8 வயது வரைக்கும், அதுக்கு பிறகு தன்னுடைய சிறிய தந்தை அபு தாலிப் அவர்கள் அவர்களை பொறுப்பெடுக்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வயது வரைக்கும், 42 ஆண்டுகள். இப்படி நபி அவர்கள் ஒரு எத்தீமாக இருந்தபோது உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய அபயம் அளித்தோம், உங்களை பாதுகாத்தோம் என்று நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா காட்டிய அந்த அரவணைப்பை அல்லாஹு தஆலா அந்த நியமத்தை இங்கே சொல்லி காட்டுகிறார். அதேபோன்று அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு நியமத்தையும் நபி அவர்களுக்கு வழங்கிய நியமத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு மார்க்கம் என்று என்பது என்னவென்று தெரியாமல் இருந்தது. அப்படியான ஒரு நேரத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஏதம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்பது தெரியாமல் இருந்தபோது ஃபஹதா அல்லாஹு தஆலா உங்களுக்கு என்ன செய்தான், இந்த மார்க்கத்தை நீங்கள் தெரியாமல் இருந்த அந்த செய்திகளை அமல்களை அல்லாஹு தஆலா என்ன செய்தான், உங்களுக்கு நேர் வழி காட்டினான். நீங்கள் வறுமையில் இருந்தீர்கள். உபஜதக ஆயினண்டா ஃபக்கீரன், நீங்கள் வறியவராக உணவு விஷயத்தில் தேவையுள்ளவராக இருந்தீர்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அடியார்களை விட்டும் உங்களை அல்லாஹ் என்ன செய்தான், அல்லாஹு தஆலா ஆகுனா தேவை அறச் செய்தான். மற்றவர்களிடத்தில் கையேந்தி போகக்கூடியவராக உங்களை அல்லாஹு தஆலா ஆக்கவில்லை. அல்லாஹு தஆலா உங்களுடைய வயிறை நிரப்பக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை கொடுத்தான், வியாபாரத்தை கொடுத்தான் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த நியமத்துகளை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இங்கே நியமத்துக்களில் ஒரு சிலரை சொல்லிவிட்டு சொல்கிறான். எப்படி உங்களுக்கு அல்லாஹ் இப்படியான அறக்கொடைகளை வணங்கினானோ அவ்வாறு அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டும். அஹ்சன் கமா அஹ்சன் அல்லாஹு இலை காரூனுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உனக்கு அளித்த இந்த உபகாரம் போன்று நீ மக்களுக்கும் கொடு. அப்போ நமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய உபகாரங்களை நியமத்துகளை நம்ம மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதிலே குறிப்பாக ஜக்காத் என்று சொல்லக்கூடிய அந்த கடமையை, ஜக்காத் என்று சொல்லக்கூடிய அந்த கடமை, அதற்கு அடுத்ததாக தர்மங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மேலதிகங்கள். அப்போ நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த எஹ்சான் உபகாரங்களை
பகிர்ந்து கொள்ள வேண்டும், நம்மிடம் மட்டும் வைத்துக்கொள்ளக்கூடாது. அதே போன்று அல்லாஹு தஆலா எங்கே சொல்கிறான், ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். யதீம்களே, இப்போ நீங்கள் யதீம்களாக இருந்தீங்க, அல்லாஹ் உங்களை என்ன செய்கிறான், உங்களுக்கு பாதுகாவலர்களை உருவாக்கி கொடுத்தார், தாய், பிறகு உங்களின் பாட்டனார், பிறகு உங்களுடைய சிறிய தந்தை என்று இவர்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு உபகாரம் செய்தார்கள், இவர்களுக்கு ரசூலுல்லாஹி அவர்களுக்கு இவ்வளவு உதவி செய்தார்கள். அதனால் தான் அபு தாலிப் அவர்கள் மரணித்த அந்த வருடம், அதே ஆண்டில் தான் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் மரணித்தார்கள். நபி அவர்கள் கடுமையான கவலைப்பட்டார்கள். அந்த அந்த 50வது ரசூலுல்லாஹுடைய 50வது வயது, நபித்துவத்தின் 10வது ஆண்டு, அந்த ஆண்டுக்கு சொல்லப்படும் ஆமல் ஹுசுன், கவலை வருடம் என்று சொல்லப்படும். ஏன்னா அவர்களுடைய பாதுகாவலர்களாக இருந்து அவர்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் மரணித்த போது அதை நபி அவர்கள் கடுமையாக உணர்ந்தார்கள். அப்போ இப்படியெல்லாம் நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த அளித்த ஞாபகத்துகளை சொல்லிவிட்டு, எத்தீம்களை நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டாம், அம்மல் எத்தீம, அறிந்து கொள்ளுங்கள், எத்தீமை நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டாம். எப்படி நீங்கள் எத்தீமாக இருந்தபோது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு உதவியாளர்களை ஏற்பாடு செய்தானோ, அவ்வாறு எத்தீம்களை நீங்கள் காணும்போது அவர்கள் விஷயத்தில் என்ன செய்யுங்க, நீங்கள் ஒரு தந்தை போன்றிருந்து கொள்ளுங்கள். சொல்லுவாங்க இல்லையா, தாயில்லா பிள்ளையை தாயில்லா பிள்ளையின் தலையை தழுவினால் தன் பிள்ளை சும்மாவே வாழும் என்று சொல்வார்கள். இது ஒரு ஹதீதின் அடிப்படையிலே வரக்கூடிய செய்தி. சல்லல்லாஹு சொல்லாங்க இல்லையா, எத்தீம்களை பொறுப்பெடுக்கக்கூடியவர்கள் நாளை மறுமையில் என்னுடன் இப்படி இருப்பார்கள். அதாவது இந்த விரலுக்கு அடுத்ததாக வரக்கூடிய விரல் இப்படி காட்டல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இடையில ஒரு விரல் இருக்கிறது, அடுத்த விரலை காட்டுறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அர்த்தம், என்னுடன் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து போன்று சுவர்க்கத்தில் அவருக்கு அந்தஸ்து கிடைக்கும். ஆனால் வக்காஃபிரில் எத்தீமி ஹாக்கதா, ஆகவே எத்தீம்களை, எத்தீம் என்றால் யார், தந்தையை இழந்தவர்கள், அவர்களுக்கு வயது வரும் வரை, பருவ வயது வரும் வரை தந்தையை இழந்த பிள்ளைகளுக்கு எத்தீம் என்று சொல்லப்படும். அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும், இன்னம்மா யாக்குருள்ளதீன யாக்குருள் அம்பாலல் யத்தாமா இன்னம்மா யாக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா அல்லதீன யாக்குலூன அம்பாலல் யத்தாமா, எத்தீம்களுடைய பொருள்களை அநியாயமாக உண்ணக்கூடியவர்கள் அவர்கள் உண்பது நெருப்புத்தான். ஏழு பெரும்பாவங்களை நீங்கள் தவிந்து கொள்ளுங்கள். அதில் ஒன்று அக்குருள் அம்பால் யத்தாமா, எத்தீம்களுடைய பொருள்களை உணவுகளை சாப்பிடுவது, அதை நாம் பாதுகாத்து கொடுக்கணும். அவங்களுக்கு ஹிதர் அலி இஸ்லாம் அவர்களும் மூசா அலி இஸ்லாம் அவர்களும் இந்த பிரயாணத்தில் ஒரு சுவரை விழக்கூடிய சுவரை வைத்து வச்சாங்க இல்லையா, எத்தீம்களுடைய அந்த அவங்களுடைய பெற்றோர் அவர்களுக்காக பாதுகாப்பாக வைத்த அந்த பொருள் கீழே இருக்கிறது, அதை அவர்கள் எடுக்க வேண்டும். சுவரிழந்தால் அவர்களுக்கு தெரியாது, அதனால் நிமித்தி வைத்தார்கள். அப்போ எத்தீம்களுக்கு நீங்கள் கடிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அம்மஸ்ஸா இல ஃபலா தன்ஹர், எப்படி நீங்கள் தேவையுள்ளவராக இருந்தபோது அல்லாஹு தஆலா உங்களுக்கு என்ன செய்தான், ரிஸ்க்கு வழங்கினான் இல்லையா, அப்படியான ஒரு சூழலில் யாராவது கேட்டு வந்தால் அவர்களை நீங்கள் விரட்டக்கூடாது, போயிடு அப்படி விரட்டக்கூடாது, இருக்கிறது கொடுங்க. தேவையுள்ளவர்கள் உங்களிடத்திலே வந்தால், கேட்டு வந்தால் அவங்களுக்கு என்ன செய்யுங்க, ஏதாவது நீங்கள் கொடுத்து அனுப்புங்கள். அதே போல் மார்க்கு விஷயத்தில், மார்க்கு விஷயத்தில் உங்களுக்கு ஒருவர் கேள்வி கேட்டு வந்தார், இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதுக்கு விளக்கம் சொன்னாங்க, கமா குன் தவாலன், மார்க்கு விஷயத்தில் தெரியாதவர்களாக இருந்தீர்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தான், தீனை ஷரியாவை சொல்லிக் கொடுத்தான், அமல்களை சொல்லிக் கொடுத்தான். அப்படி ஒருவர் உங்கள்கிட்ட கேட்டு வந்தால் ஃபலா தன்ஹரி ஸாயில ஃபில் இல்மி முஸ்தர்ஷித், தெளிவு கேட்டு வரக்கூடிய அந்த அறிவு, அதை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். மன் கத்தம் இல்மன் அல்ஜமா அல்லாஹு பில் ஜாமி மின், அறிவை மறைக்கிறவர்களுக்கு அல்ல நாளை மறுமையில் நெருப்பு நாள் கனிவாளம் விடுவான். அப்படி என்றால் மார்க்க அறிவை சொல்லிக் கொடுக்கவனும், அதே போன்று உணவு அதாவது பொருள் கேட்டு உதவி கேட்டு வரவர் அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அம்மா பினியாமச்சி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹு தஆலா உங்களுக்கு அளித்த நியமத்துகளை நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் அளித்த நியமத்துகள் பற்றி மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். அப்போ நமக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தந்திருக்கக்கூடிய அந்த அருட்குடைகள் இருக்கிறதே, அதை நாம் என்ன செய்யணும், சொல்லணும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அறிவை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஞானத்துகளை நாம் என்ன செய்யணும், நாம்
நாவாலும் சொல்ல வேண்டும், அமல்களாலும் அதற்கு அல்லாஹு தஆலாவுக்கு என்ன செய்யணும், சுக்குருள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய துஆவிலே ஒன்று இருக்கிறது, வஜஅல்னா ஷாகிரீன லினிஅமதிக முஸ்னீன பிஹா, யா அல்லாஹ் நீ தந்த நியமத்துகளுக்கு நன்றி செய்ய நன்றி சொல்லக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. முத்னீன பிஹா அலைக காபிலீஹா வாச்சிம்மஹா அலைன, அதை எங்களுக்கு என்ன உன்னுடைய நியமத்தை புகழ்ந்து அதுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எங்களுக்கு நீ வாய்ப்பளிப்பாக வாய்ப்பளிப்பையாக அதை முழுமைப்படுத்துவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய திருமதியிலே வரக்கூடிய ஹதீஸ் இது சஹி என்று சொல்லக்கூடிய தரத்தில் இருக்கிறது. லா யஷ்குரில்லாஹ மல்லா யஷ்குரின் நாச, மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவராக மாட்டார். ஆகவே நாம் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்த வேண்டும், மனிதர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். சொல்லாலும் நன்றி செலுத்த வேண்டும், செயலாலும் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவது, அல்லாஹ் அந்த நியமத்துகளை சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்வது, அதே போல அவனுடைய கட்டளைகளை மதித்து அவனுடைய நியமத்துகளுக்கு நாம் என்ன செய்யணும், உடலாலும் நன்றி செலுத்த வேண்டும். அதுதான் அசில், அதுதான் உண்மை. அவன் தந்த பணத்தால், அவன் தந்த ஆரோக்கியத்தால், அவன் தந்த அந்த பதவிகளால் அவனுக்கு மாறு செய்யக்கூடாது. இதுக்கு திமிர் என்று சொல்லுவார்கள், தந்தவனுக்கே மாறு செய்வது. தந்தவன் ஒரு கட்டளை போடுகிறான், இதை இப்படித்தான் நீ பயன்படுத்த வேண்டும், இதை இப்படி பயன்படுத்தக்கூடாது, அதை வாங்கிவிட்டு அவன் சொன்னதற்கு மாற்றமாக செய்வது. ஆக அப்படி இல்லாமல் நம்முடைய சுக்கர் என்பது வார்த்தைகளாலும் இருக்க வேண்டும், நம்முடைய செயல்களாலும் இருக்க வேண்டும். அப்போ நமக்கு தந்த நியமத்துகளை நாம் தேவைப்படும் போது சொல்லியும் காட்ட வேண்டும், எனக்கு அல்லாஹுடைய நியமத்து அல்ஹம்துலில்லாஹ் கதீர், அல்லாஹுடைய நியமத்தின் மீது நியமத்துல்லாஹி அலைனா கதீர், அல்லாஹுடைய நியமத்து அதிகமாக இருக்கிறது என்றும் சொல்ல வேண்டும். சிலரை பார்த்தோம்னு சொன்னால் அவங்க நியமத்து அல்லாஹுடைய நியமத்தை பற்றி பேச மாட்டாங்க, எப்போ கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லாதவர்களை கொண்டு பேசுவார்கள். ஆகவே நாம் அல்லாஹு தஆலா நபி அவர்களின் ஒரு முஷ்ரிக்கீங்கள் சொல்ல நிலையை சொல்லிவிட்டு அதற்கு பதிலாக நபி அவர்களுடைய மனதின் திருப்திக்காக அல்லாஹு தஆலா மா வத்தஅக ரப்புக்க வமா கலா என்று சொல்லிவிட்டு நபி அவர்களுக்கு கொடுத்த சில நியமத்துகளை சொல்லிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் உங்களுக்கு நியமத்து தந்தது போல மற்றவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த மாதிரியான உபகாரியங்களை அந்த மாதிரியான சிறப்பு அம்சங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு செய்த போல மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யணும்னு சொல்லலாம். நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தேவையுள்ள மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள், நாமும் அல்லாஹ் நமக்கு தந்தவைகளிலிருந்து அவர்களுக்கும் உபகாரம் செய்வோம். அல்லாஹ் நமக்கு உபகாரம் செய்தது போல மற்றவர்களுக்கும் உபகாரம் செய்வோம். அல்லாஹ்வுடைய கல்குகளுக்கு அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு. வல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபி அவுனி அஹி, அல்லாஹு தஆலா அவனுடைய உதவி இருந்து கொண்டே இருக்கும், ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய அந்த கல்குகளுக்கு உதவி செய்யும் வரை அல்லாஹ் என்னை உங்களையும் அப்படிப்பட்ட நல்லவர்களாக ஆக்கி அருள்வானாக. ஆஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.